ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலே 18வது பாசுரமாக அமைந்த இந்த உந்துமதகளிற்றன் என்ற பாசுரம் புருஷகாரையான பிராட்டியினுடைய பிராதான்யமானது சொல்லப்படுகிறது. சிறையிருந்தவளின் ஏற்றத்தை சொல்லுமாம் இராமாயணம் என்பது நம் பெரியோர்கள் வாக்கு. அதுவும் ஸ்ரீ ஆண்டாள் வால்மீகியின் மூலம் செய்ததுதானே. அதில் ஒவ்வொரு காண்டத்திலும் 18வது சர்க்கத்துக்கு முக்கியத்துவம், பல மேன்மைகள் உண்டு. 18 என்னும் எண் மிக மிக சிறப்புடையது. இதை கூட்டினால் 8+1=9 வரும். இந்த 9 எந்த எண்ணினால் பெருக்கினாலும் அதன் கூட்டுத்தொகை 9 தான் வரும். அதனால் இந்த 18 என்ற எண் விகாரம் அல்லது மாறுபாடுன்னு சொல்கிறோமே, அது இல்லாதது. பிராட்டி எப்பொழுதும் நிகரகமற்றவளாக இருந்தாலும் நம் சுவாமி தேசிகன் எதிராஜ சப்தி 2வது ஸ்லோகத்திலேயே இவளை நிகரக பூஜையாகவே குறிப்பிடுவது மிகவும் சுவாரஸ்யமானது. சஹதர்மச்சரீம் சௌரேஹே சம்மந்திருத ஜகத்திதாம் அனுக்ரஹமயீம் வந்தே நித்யம் அஜ்ஞாத நிக்ரஹாம்னு. இப்போ பிராட்டி எப்பொழுதுமே அனுகிரக பூஜை நிகிரக பூஜை இல்லைன்னு சொல்லுவா. ஆனால் சுவாமி தேசிகன் நம்மளுடையதான அஜ்ஞாதமான பாபங்களை நிகிரகம் பண்ணுறவள் பிராட்டி அப்படின்னு அதி அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். பெருமாள் 2 முறை பெண்ணாக அவதரித்திருக்கிறார். ஆனால் பிராட்டி இதுவரை ஒரே 1 தடவை கூட ஆணா அவதரிக்கவில்லை. ஏன் ஆணா அவதரிக்கவில்லைன்னா, ஆண்கள் எப்பொழுதுமே தண்டதரர்கள். தண்டத்துவமே பிராட்டிக்கு வராது. அதனால் பிராட்டி பொண்ண ஒரு புருஷனாக அவதாரம் பண்ணவே ஆசைப்படலையாம். இந்த உந்துமதகளிற்றுங்கிற பாசுரம் ஊன்னு ஆரம்பித்து உகாரவாசியான பிராட்டியை சொல்லுவதாக அமைகிறது. இப்போது இங்கிலீஷில் கூட உமன்னு ஊல தான் ஆரம்பிக்கும். ஆண் பெண்ணுக்கு அடங்கியவன் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறது இந்த ஆங்கில பாஷை. அதில் இப்போ உமன்னு சொன்னால் மேன் அதில் அடங்கிட்டான், ஃபீமேல்னு சொல்லும்போது மேல் அதில் அடங்கிட்டான். பகவத்கீதை 18 அத்தியாயங்கள், மகாபாரத யுத்தம் 18 நாட்கள், இந்த உந்துமதகளிற்றன்கிறதான பாசுரம் நம் தர்சகஸ்தாபகரான ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு மிக உயர்ந்ததான
ஒன்றாக நம் பூர்வர்கள் சொல்வர். இந்த பாசுரம் கொண்டே அவருக்கு திருப்பாவை ஜீயருங்கிறதான பெயர் அன்வர்த்தமாச்சு. இப்போ பாஷிக்காரர் அந்த ஸ்ரீரங்கம் வீதியிலே சன்னியாசி பிக்ஷை எடுத்து தானே சாப்பிடணும், அதனால் இவருடைய ஆச்சாரியரான அந்த பெரிய நம்பிகள் இருக்கும் இடத்துக்கு அந்த தெருவில் பிக்ஷை வரார். அப்போது கதவு சாத்தியிருக்கு, ரொம்ப வயோதிகமானதுனால பெரிய நம்பிகள் கொஞ்சம் முடியாமல் இருக்கார். அங்கே அவருடைய பொன்னான அத்துழாய் இந்த ராமானுஜருடைய இதை பவதி பிக்ஷாந்தேகின்னு இது கேட்டவுடனே கதவை திறக்க வரா. அந்த கதவை திறக்க வரும்போது அவள் வர வேகம், அவள் கையில் அந்த இருக்கிற வளை குலுங்கள் இதெல்லாம் பார்த்து இது திருப்பாவை இந்த உந்து மதகளிற்றனோடா தோல்வழின்னு இல்லையா, அப்போது அதில் சீரார் வளையொழிப்ப வந்து திறவாயின்னு இருக்கே நப்பின்னை பிராட்டிய, அதனால் இவ கந்து அந்த கையில் இருக்கிற வளையெல்லாம் சப்திக்க இவ கதவை திறந்த உடனேயே விழுந்து விழுந்து இந்த அத்துழாய சேவிச்சாராம். அது ஐயோ அப்பா இவ பாருங்கோ இவர் போய் என்ன சேவிக்கிறார்ப்பா அப்படின்னாராம். எழுந்து சிரிச்சுட்டே வந்தாராம் பெரிய நம்பிகள். இல்லை என்ன உந்து மதகளிற்றன் பாசுரம் அனுசந்தானமோன்னு கேட்டாராம். ஏன்னா சீரார் விளைவெழுப்ப வந்து திரவாயின்னு வரதே, அதனால் அது அனுசந்தானம் பண்ணி என் பொண்ணை போய் சேவிக்கிறியேன்னு கேட்டாராம். அந்த மாதிரி உந்து மதகளிற்றன் உபய விபூதிக்கும், அதாவது லீலா மற்றும் நித்திய விபூதிகளுக்கு நாதனானதனாலே பிறரை மதிக்க வேண்டிய அவசியமில்லாத யானை போன்றவன், அதனாலே உந்து மதகளிற்றன். இதைத்தான் கஜாந்த ஐஸ்வர்யம்னு சொல்லுவான். இப்போது கிருஷ்ணனுக்கும் யானைக்கும் 10 சாமியங்களை நம் பூர்வர்கள் பகிர்ந்து சென்றிருக்கின்றனர். கிருஷ்ணனை மற்றவர்கள் துதிப்பார்கள், அவனுக்கும் துதிக்கை உண்டு, யானைக்கும் துதிக்கை இருக்கு. கிருஷ்ணன் மகாபலிஷ்டன், யானையும் மிக்க பலம் உள்ளது. அவன் யதுகிரி வனகிரி சேஷகிரியிலே வர்த்திப்பவன். இந்த யானையும் பர்வதத்திலே வசிக்கும். இப்போ அஷ்டாட்சரம் துயத்தாலே 8-2 கட்டப்படுபவன் எம்பெருமான். அந்த 8-2 என்ற கயிறு கொண்டு எம்பெருமானை கட்டிவிடலாம், அவனும் கட்டுப்படுவான். இது கம்பத்திலே கயிறாலே கட்டுப்படும் யானையும். பக்தி பிரபத்தியை தானே கொடுத்தவன், தன்னை காட்ட தன்னை கட்டுவதற்காக அந்த பாகரிடமே கயிறை எடுத்து சங்கிலியோ கயிறையோ எடுத்து கொடுக்கும் யானை. இவன் சரணம் பிரஜன்னு நான் என் திருவடையிலே சரணாகதி பண்ணுன்னு சொல்லி இது பண்ணுறான். அது தன் காலை தந்து நம்மை அதன் முதுகின் மேல் ஏற்றும். இந்த பிரபத்திக்கு ஆச்சாரிய அனுமதி வேணும், அந்த யானைக்கு பாகனுடைய அனுமதி வேணும். எம்பெருமான் கிருஷ்ணன் அர்ச்சக பராதீனன், இந்த யானையோ பாகனுடைய பராதீனன். பிராட்டியின் மூலம் பகவானை அடைகிறோம். ஒரு பெரிய பள்ளம் வெட்டி அது நன்னா மேலே தழைகளால் மெல்லுசு இதை வச்சு மூடி பக்கத்தில் அந்த பள்ளத்துக்கு
அப்பால வெளிப்பக்கமாக ஒரு பெண் யானையை கட்டிச்சுடுவா. அந்த பெண் யானை மேலே இருக்கிற அசைனாலே அந்த யான் யானையானது ஓடி வரும். வரும்போது அந்த கீழே பள்ளம் வெட்டியது மேலே தடை போட்டு தெரியாதபடி மூடி இருக்கால அதில் வந்து கீழே விழுந்துடும். அப்போ அந்த யானையை பிடிச்சிப்பா. இந்த மாதிரி பெண் யானையை வைத்து கொண்டு ஆண் யானையை பிடிப்பார்கள். இது எம்பெருமானுடைய பாஷை இருக்கே அது ஆச்சாரியாளுக்கு தான் புரியும். இந்த யானையினுடைய பாஷை இருக்கே அது யானை பாகனுக்கு மட்டுமே தெரியும். இப்படி கிருஷ்ணனுக்கும் யானைக்கும் ஒரு 10 விதமான பொருத்தங்களை நம் ஆச்சாரியர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். ஓடாத தோல்வலியன், ஓடாகாதன்னா வீணாகாத பொய்க்காய, பொய்க்காததான அப்படின்னு அர்த்தம். தோல்னா சங்கல்பத்தை உடையவன், வலியன்னா எப்பொழுதும் வலிமை உள்ளவன். அப்போது பொய்க்காத சங்கல்ப வலிமையை உடையவன் அர்த்தம். அவன் யார்? எம்பெருமான் நந்தகோபன், மோட்சமாகிற ஆனந்தத்தை நமக்கெல்லாம் கொடுக்கின்றதான பகவான். கோபன்னா கொடுப்பவன், நந்தன்னா ஆனம். என்ன ஆனந்தத்தை கொடுக்குறான்? மோட்சானந்தத்தை கொடுக்குறான். மருமகளே, மறு என்கிற தமிழ் பதத்துக்கு தழுவுதல் என்று பெயர். மறுகின்ற மகள் மருமகளானாள். எம்பெருமானை எப்பொழுதும் தழுகின்றவள் அந்த மறு ஸ்ரீவசம். அதனால தான் சுவாமி தேசிகனும் புருடன் மணிவரமாக பொன்றா மூல கிருதி மறுவாகன்னு. அப்போது இந்த ஜீவாத்மாவை கௌஸ்துப ரத்னமாகவே தன்னுடைய மார்பகத்திலே எம்பெருமான் வச்சுக்கிட்டு இருக்கான். அதனால தான் புருடன் மணிவரமாக. நப்பின்னாய், நன்றாக எம்பெருமானை தழுவிக்கொண்டு அவனை பின்தொடருபவள் பெரிய பிராட்டி. ராமாவதாரத்திலே சீதையாகவும் கிருஷ்ணாவதாரத்திலே நீலையாகவும் வராகவதாரத்திலே பூமி தேவியாகவும் இப்படி பிராட்டி என்னுடைய ஒரு அன்பயம். கந்தங்கமழுங்குழலி, வாசனையாலே பிரசஸ்தமான அந்த கேசவனை. இப்போ இவள் கந்தங்கமழுங்குழலி, அவன் சுருள் சுருளான கேசபாசங்களை உடையவன் கேசவன். அது மட்டுமல்ல, இவா ரெண்டு பேரும் தான் பரதத்துவம், மீதியெல்லாம் அவரதத்துவம்தான். இந்த கேசவ திருநாமம் அதுதான் சொல்கிறது, கஹா ஈசஹா அவஹா இத்தி கேசவஹான்னு. அப்போது கஹாங்கிற பிரம்மாவுக்கும் ஈசாங்கிற சிவனுக்கும் நாயகன் இவன். பேச நின்ற சிவனுக்கும் பிரமந்தனுக்கும் மற்றவர்க்கும் நாயகனவனே கபால நன்மோக்கத்து கண்டுகுண்மின்னர் 4:10 திருவாய் மொழியில. ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் அந்நிதேய நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதின்னு. நாம் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அது அல்டிமேட்டாக ததும் தெரியாமையான எம்பெருமானை, அந்த கேசவனை தான் சென்றடைகிறதுன்னு சாஸ்திரமும் சொல்லித்து. கடை திறவாய், பகவானை அடைய தடையாக இருக்கும் ஊழ்வினைகளான பாப புண்ணியங்களும் அதனால் உண்டாகின்றதான பகவன் நிகிரகமான கதவான தடையை நீ நீக்க வேணும்னு பிராட்டிகிட்டே பிரார்த்தனை. பிராட்டியிடம் ஜீவன் புருஷகார பிரபத்தி பண்ணும்போது அவள் அஸ்துதே தெய்வ சர்வம் சம்பத்தியதேன்னு அந்த பாஷ்யக்காரர் கருளி செய்த மாதிரி நம் தடையெல்லாம் நீங்கி எம்பெருமானை சரணாகதி பண்ணுற அளவுக்கு நம்ம பரிபக்குவமாப்பி கொடுப்பா. வந்தெங்கும் கோழி அழைத்தனஹான், இது 5வது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணங்களை காட்டுவதற்காக உபலட்சணமாக சொல்லப்பட்டது. ஒரு வைஷ்ணவன் எப்படி இருக்க வேணும்னா, கொக்கு போல் இருப்பான், கோழி போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான்,
ஊமை போல் இருப்பான் உம்மை போல் இருப்பான்னு அஞ்சு சொன்னாராம் பட்டர். அப்போ கொக்கு போல் இருப்பான்னா அந்த ஏகாகிர சிந்த மோட்சம் அடைய வேணும், எம்பெருமான் திருவடிவாரத்திலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியம் பண்ணணுங்கிற அந்த உருவாரிப்பு தான் இருக்கும். அதனால் அந்த கொக்குக்கு ஒன்னே மதியின்னு அந்த ஓடு மீனோட ஒரு மீன் ஒரு உளவும் அடி இருக்குமாம் கொக்குன்னு அந்த கொக்கு மாதிரி ஏகாகிர சிந்தையோடே இருக்கணும். கோழி போலிருப்பான். இப்போ இது என்ன கோழி போல் இருப்பான்னா, கோழி என்ன பண்ணும், இந்த குப்பையெல்லாம் சீக்கும், சீச்சு அதில் இருக்கிற சத்தான அது சாப்பிடக்கூடிய பொருளை மட்டும் எடுத்து சாப்பிட்டு மீதியை போட்டுடும். அந்த மாதிரி இவனும் வேண்டியது வேண்டாதது இல்லை, தனக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துட்டு வேண்டாத விட்டுவிடணும். அதனாலே கோழி போல் இருப்பான். அதில் கோழி அஞ்சு தரம் ஒரு நாளைக்கு கூவுமா, அது மாதிரி இவனுடைய அனுஷ்டானங்களும் இதாக இருக்கும். காத்தால மத்தியானம் சாயந்தரம்னு மூணு தரம் சந்தியாந்தனம் பண்ணுவான். அதுக்கப்புறம் ரகசிய திரையங்களே ஜபம் பண்ணுவான். அப்புறம் அவன் பிராமணனாக வைஷ்ணவனாக இருக்கிறதுனாலே பிரபத்தி ஆகிய உபாயத்தை அனுஷ்டிப்பான். உப்பை போலிருப்பான். அது உப்பை எதில் சேர்த்தாலும் அது அந்த கரிப்புத்தன்மை அந்த வஸ்துவுக்கு வந்துடும். இந்த மாதிரி உப்பை போல் இருப்பான்னா ஒரு பரம வைஷ்ணவனானு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பாகவத சம்சர்க்கம் தானாக வந்துடும். இது ஆழ்வார்க்கு கிடைக்கல. நம்ம ஆழ்வார்க்கு புளியமரத்தில் ஒன்றில் உக்காண்டிருக்கார். வர அடியவர்களெல்லாம் அங்கே வந்து அந்த பொழிந்து நின்ற பிரானையும் சேவிச்சுட்டு போகிறாளே தவிர இவரை சேவிக்கலை. ஏன்னா வரவா ஆதி பிராணை சேவிக்கிறா, பொழிந்து நின்ற பிராணை சேவிக்கிறா, அப்படியே போயிடுறா. இவர் உள்ளுக்குள்ளே எங்கேயோ புளிய மரத்தடியில் உட்காந்துருக்காரு, அங்கே வரவே இல்லை. ஆழ்வார்க்கா இத்தனை பேர் சேவிச்சுட்டு போகிறா, இங்கே வரல, இங்கே வந்து என்ன சேவிக்கலையேன்னு இல்லை, அவளை நான் சேவிக்க முடியாத அப்படியே போயிடுறாளே, இப்படி வரலையேன்னு ஆதங்கப்படுறாராம். ஆடி ஆடியகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்னு அடிவாழ் மெவ்வாழ் முதலேனர் நம்மாழ்வார். இப்படி இங்கே ஏன் நரசிம்மன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஆழ்வார்? பாகவதாள் வரலன்னா என்ன பண்ணணும்? பாகவதாளை போய் வாங்கோ வாங்கோன்னு கூப்பிட்டு அவள்கிட்டனா கம்ப்ளைண்ட் பண்ணணும். போய் பெருமாள்கிட்ட பண்ணுறாரே, இது என்ன நியாயம்னா, இப்போது ஒரு பொருள் திருடு போடுத்து, திருடன் தூக்கின்னு போட்டான். இப்போ என்ன, இந்த திருடனா போய் நம்ம வந்து எனக்கு நீ திருடின்னு போன பொருளை குடு குடுன்னு கேட்குறோம், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அவன் யார் திருடன்னு பார்த்து அதை பிடிச்சி அடித்து உதச்சி நமக்கு வாங்கி தரான். இதானே நம்ம நித்திய வாழ்க்கையில் பார்க்குறோம். அதே மாதிரி எம்பெருமான் அவளுக்கும் அல்டிமேட்டு அத்தாரிட்டி, அதனால் அவர்கிட்ட பிரார்த்திக்கிறாராம். எப்படி நம்ம வந்து இப்போது அதை போலீஸில் அரசாங்கத்தில் சொல்கிறோமோ அந்த மாதிரி. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் கூவினான் அடியன். அந்த ஊமை போல் இருப்பான் உம்மை போல் இருப்பான்னு சொல்கிறதுக்கு, ஊமை போல் இருப்பான்னா ஒரு நல்ல வைஷ்ணவன் பிறர் நம்மை பரிவு பண்ணும்போது, அவமானப்படுத்துகிற போது, தூஷிக்கிற போது, வெய்கிற போது அவளை திருப்பி வெய்யணுங்கிற எண்ணம் கூட இல்லாமல், இது என்னுடைய பாபம் கழிந்தது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறவனாக இருப்பானாம். இப்போது சப்யமானம் எத் பாபம் சமயம் அதிகச்சதின்னு சாஸ்திரம். எவன் ஒருத்தன் நம்மளை வெய்கிறானோ அவன் நம்ம பாபத்தை விலை கொடுத்து வாங்குறான்னு சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ பாபம் நம்ம பாபத்தை நம்மளை விஷம் வாங்கி விட்டான்னா பாபம் கழிஞ்சதுக்கு நாம் சந்தோஷம்னா படணும்.
அவன் நம்ம பாபத்தை வாங்கிட்டதுக்கு அவனுக்கு கிருதஜனானா நன்றியுடையவனானான்னு நாம் இருக்கணும். எதுக்கு போய் அவனை கோச்சிக்கணும், திருப்பி ஏன் வெய்யணும்? அதனாலே வாய் மூடி மௌனமாக ஊமையாக இருப்பாளாம். அதனால் உண்மையான வைஷ்ணவ லக்ஷணம் ஊமை போலிருப்பான். அதுக்கப்புறம் உம்மை போலிருப்பான். இவர் காத்து காத்து, அதாவது இது ரெண்டு விதமான ஐதிகம் சொல்கிறா, அதில் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் அடி என்னது. பட்டர்கிட்ட காலக்ஷேபம் பண்ணுறதுக்காக ஒரு சுவாமி எழுதினார். அவரை மடப்புளியில் அந்த குக்குக்கு அதை அரைச்சி கொடுக்கறது, கரைச்சி கொடுக்கறது, பெருக்கிறது, இந்த மாதிரி சுற்று வேலைக்கு அவரை போட்டார். அவரும் மகா பண்டிதர், பொறுத்துண்டு ஆச்சாரிய கைங்கரியம் எப்படியா இருக்கட்டும் அப்படின்னு இது பண்ணிகிட்டே இருந்தார். இப்படி ஒரு வருஷ காலம் ஆயிடுத்து. அப்போது அங்கே இது பண்ணிகிட்டே இங்கே பட்டர் காலக்ஷேபம் கேட்குறதெல்லாம் அப்படியே அதில் சிந்தை கொடுத்து பார்த்துட்டுருப்பாராம், கேட்டுருப்பாராம். இது ஒரு வைஷ்ணவ லட்சணத்தை பற்றி இது வந்தது. அப்போது கூப்பிட சொல்லி இவரை போல இருப்பான்னு காமிச்சாராம், உம்மை போல் இருப்பான். ஏன்னா இவ்வளவு மகா நான் வாசித்தேன், பண்டிதனாக இருக்கேன், என்னை போய் ஆச்சாரியன் இப்படி இந்த திருமாபடியில் போய் தளி பண்ணுற உள்ள போய் இது மாதிரி சுத்துகாரியம் பண்ணுன்னு சொல்லி அந்த சமயக்காரன் போய் சுத்துகாரியம் பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறாளே அப்படின்னு மனசில் நினைக்காத, இது ஆச்சாரியனுடைய ஆஜ்ஞை, அவர் எதை நினைக்கிறாரோ அது பண்ணணும், அது நம்மளோட சிஷ்யனான நம்மளுடைய கர்த்தவியம்னு நினச்சிண்டு அந்த மாதிரி பண்ணாரே, அதுக்காக உம்மை போல் இருப்பான்னு ரொம்ப பொறுமசாலியாக இருப்பான் அப்படிங்கிறதுனால காமிச்சாராம். மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினகான். இங்கே மாதவி என்ற பதத்தினாலே ஆத்மாவையும், பந்தல் என்ற பதத்தினாலே சரீரத்தையும், மேல் என்பதனாலே ஊர்த்வகதி அதாவது அச்சிராதி மார்க்கத்தையும், குயிலினங்கால் அப்படிங்கிறதுனாலே வால்மீகி, வசிஷ்டர், வியாசர், சுகர் போன்றவர்களும், கூமினகான் என்பதாலே பகவானினுடைய பெருமைகளை கூற நீ கேட்டதில்லையோ அப்படின்னு. இப்போ வால்மீகியே ராமாயணமே என்ன ஆரம்பிக்கிறது, குஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம்னு தானே நம்ம தியான ஸ்லோகம் சொல்லி ராமாயணத்தை ஆரம்பிக்கிறோம். அப்போது வால்மீகியா என குயில் குவித்தில்லையா? அப்போது மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் குவினகான். இந்த சரீரம், அந்த சரீரத்திலே உள்ளே ஆத்மா வர்த்திக்கிறது. அந்த சரீரம் போன பிற்பாடு அந்த ஆத்மா அச்சிராதி கதியில் போகணும். அதுதான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். அப்போ பகவானுடைய பெருமைகளை அது கூறுகிறது, அதை நீ கேட்டதில்லையோ. பந்தார் விரலி லீலோபகரணமாக சேதன்களை பந்தாக கொண்டு விளையாடுகிறார்கள். இந்த லீலோபகரணம் நீங்கி நாங்கள் போகோபகரணர்களாக ஆக வேணும். அதாவது இந்த லீலாவிபூதியினுடைய சம்சர்க்கம் அற்று போய் அங்கே அந்த ஸ்ரீ வைகுண்டமாகிற மோக்ஷத்திலே அந்த நித்திய விபூதியிலே எம்பெருமானுக்கும் எம்பிராட்டிக்கும் கைங்கரியம் பண்ணி அதை அனுபவிக்கும் போகோபகரணர்களாக நாம் ஆக வேணும். இப்போது பிராட்டினுடைய நிலைமை தானே, இத்தலையில் வாத்சல்யமும் அத்தலையிலும் பால்யபிம்மிரே வளர்ப்பதுன்றார். அப்போது ஜீவாத்மா தானவை கேட்டு மீண்டவை கேட்பித்துனர் தேசிகனும். இதுதான் பந்தார் விரலி. ஒரு பக்கம் எம்பெருமான்,
ஒரு பக்கம் நாம. உண்மை துணன் பேர் பாட எம்பெருமானிடம் நாம் துவயம் மந்திரம் மூலமாக சரணாகதி பண்ணிக்கொள்ள வேணும் என்பதை காட்டும் பதம். செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப, செந்தாமரை கையானது எது? சௌந்தர்ய சௌகுமாரிய சௌகந்தியங்களுடனே கூடினதான அந்த செந்தாமரை கரங்கள். ஹே பிராட்டியே, உன்னுடையதான திருக்கைகளிலே அணிந்திருக்கிற ஆபரணாதிகள் அப்படியே சப்திக்கிறது, ஒலி எழுப்பி எம்பெருமானை அப்படியே மோகமடைய செய்கிறதாம். அப்படி எம்பெருமான் மோகபீட்டித்தனாக இருக்கும் சமயத்திலே சேதனனின் தோஷங்களை மறைத்து அந்த சேதனனுக்கு மோட்சத்தை அருளும்படி அந்த பிராட்டி செய்விக்கிறாள். இதுதான் புருஷகார பூதைன்னு அதனால தான் சொல்லப்படுறார். இதை நம்ம சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் மூணு ஸ்லோகங்களில் வரிசையாக சொல்கிறார். சமஸ்தஜனீம் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் சீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம். அதுக்கப்புறம் அடுத்ததான வந்தே விருஷகிரீசஸ்யங்கிற ஸ்லோகத்திலேயும் நிசாமயத்துமாம் நீடா யத்போக விடலை துருவங்கிறதுனால அந்த இதிலேயும் இப்படி வரிசையாக மூன்று இதில் அந்த புருஷகார பூத்தையாக பிராட்டி இருக்கிறத அழகாக சொல்கிறார். பிராட்டியின் புருஷகாரம் இல்லாது போனால் எம்பெருமானுடைய அருள் ஒருபோதும் நமக்கு இல்லை. இப்போது அந்த தயாசதகத்தில் தெரிவித்தது தான் நம்மளுடைய எல்லா ஆச்சாரியாளுடைய இதுவுமே. இப்போது இந்த பிராட்டி புருஷகார பூதையாக நின்று இந்த ஜீவாத்மாக்களுடைய குறைகளை கேட்டு தான் ஜீவாத்மா பிரார்த்தனையை ஏற்றுக்கிறா, நம்மளை பரிபக்குவப்படுத்தி எம்பெருமானிட்டத்திலே சமர்ப்பிக்கிறா. இது ரொம்ப வசந்ததான ஒரு செயல். இப்படி இந்த பிராட்டியினுடைய சிபாரிசான இந்த புருஷகாரம் மட்டும் இல்லைன்னா எம்பெருமான் தண்டதரனாக இருந்து நம்மளை இது பண்ணுவான். இதில் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு மூணு. ஆனால் கோயிலெல்லாம் அந்த பங்குனி உத்தரத்து ராத்திரி அன்றைக்கும் மறுநாள் காத்தால வரைக்கும் இந்த அஞ்சு தாயாரை ஏற்பட்டுறதுங்கிறது இருக்கா, இன்றைக்கும் பண்ணிகிட்டுருக்கா. அதை சேவித்த உடனே சுவாமி தேசிகனுக்கும் தானும் அஞ்சு தாயாரை வச்சாராம். அதாவது ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, அதுக்கப்புறம் பாதுகாதேவின்னு பாதுகாசோசனம் பண்ணி தயாதேவின்னு தயாசோதகம் பண்ணார். இப்போ பாருங்கோ, எம்பெருமான்கிட்ட அந்த தயங்கிற ஒன்று மட்டும் இல்லைன்னா அந்த பிராட்டினுடைய தயாதேவியினுடைய அனுகிரகம் மட்டும் இல்லைன்னா அவன் தண்டதரனாக தான் இருப்பான், பரத்துவமகி தான் இருப்பான். அவனுக்கு இந்த கருணை தய போனா போகிறதுன்னு இருக்கிறதெல்லாம் வரவே வராதான். ஏன்னா அது அவனுக்கு அது உண்டாகும்படியா, தயை உண்டாகும்படியாக, அவனுக்கு ஒரு கருணை உண்டாகும்படியாக அந்த தயாதேவி பண்ணுறா அப்படின்னு அந்த தயாசதத்தில் 80 சுருண்டு போகிறார் நம் சுவாமி தேசிகன். இப்படி பிராட்டியினுடைய புருஷாகாரம் இல்லாமல் போனால் எம்பெருமானுடைய அருள் நமக்கு ஒருபோதும் கிடைப்பதில்லை. அருள் தரும் அடியவர் பால் மெய்யை வைத்து தருள் தர நின் அதைவநாயக நின் அருளனும் சீரோர் அறிவையானது என
இருள் சகயமக்கு ஓரின் ஒளி விளக்காய் மணிவர என்னின் திருருவில் அணியமராகத்து அலங்கலாயிலங்கி நின்படிக்கெல்லாம் தன்படியேற்க அன்புடன் நின்னோடு அவதரித்து அருளி வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்னு தன்னடி சேர்ந்த தமருனை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கும் நின் திருவேன்னர் சுவாமி தேசிகன் நவமணி மாலையில் வந்து திரவாய் மகிழ்ந்து எம்பெருமான் அவனுடைய அந்த நிக்கிரகமாகிய பிராப்தி விரோதி அந்த எம்பெருமானுடைய நிக்கிரகம்தான் நம்ம மோட்சத்தை அடைய ஒட்டாமல் தடுக்கிறது. ஹே பிராட்டியே, அதை நீ நீக்கி விடு அப்படிங்கிற பிரார்த்தனை வந்து திரவாய் மகிழ்ந்துன்னா, அதாவது கர்மம் கழிஞ்சா மட்டும் போகாது, இப்போ ஒருத்தனுக்கு பாப புண்ணியமே இல்லை, பிரகிருதி சம்பந்தமே இல்லை, அவன் மோட்சம் அடைவானான்னா சொல்ல முடியாது. அது எம்பெருமானுடைய அனுகிரகம் இருந்தால் அவன் மோட்சம் அடைவான், எம்பெருமானுடைய நிகிரகம் இருந்தால் அடைய மாட்டான். சரி, இந்த லீலாபூதி சம்சர்க்கம் தான் போயிடுத்த, பாபமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது, அப்புறம் அவன் மோட்சம் அடைய மாட்டான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது கைவல்ய ஸ்தானத்துக்கு போவான், அது ஒரு சுவாத்ம அனுபவம், அது ஒரு நீச்சமான இது, அது எம்பெருமானை அனுபவிப்புக்கிறது தான் உண்மையான அனுபவம். தன்னுடைய ஜீவாத்மாவை தானே அனுபவிக்கிறதுங்கிறது இருக்க அது சாஸ்திரங்களே நிஷுத்தமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த கைவல்யத்து பக்கமே போகக்கூடாது. சரி, பாபம் கழிஞ்சொடுத்து ஆனால் அந்த மோட்சம் சித்திக்கலையே, ஏன்னா நடுப்புற இந்த கைவல்யம்ங்கிறது இருக்கனால, இப்போது எம்பெருமானை அனுபவிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை எம்பெருமான் தன் திருவடியை காட்டுறான், இந்த மாதிரி சுவாத்ம அனுபவம் பண்ணணும்னு நினைக்கிறாளே அவளுக்கு அவர்கள் தன்னை தன்னுடைய ஜீவாத்மாவை தானே அனுபவிக்கும்படியானதான ஒரு நிலையை அந்த கைவல்யங்கிற அது அதான் ஸ்ரீவைகுண்டத்தில் பரச்சேரி வைப்பாறு உணரேன்னார். இப்படி போய் அங்கே ஏண்டா ஒரு ஹரியன் காலனி கட்டினீங்கன்றார் தேசிகள். இப்படி அந்த கர்மம் கழிஞ்சால் மட்டும் நமக்கு மோட்சம் வந்துடாது, அந்த எம்பெருமானுடைய நிகரம் பரிபூர்ணமாக போகணும், அப்போ தான் அது நமக்கு பிராப்தமாகும். அதனால் இந்த கைவல்யமாகிற அதையும் ஒரு மோட்சம் தான் சொல்கிறா, அந்த கைவல்யமாகிற மோட்சத்தை நம்ம அத்திருதியாக அறவே விட்டு விடணும். வந்து திரவாய் மகிழ்ந்து எம்பெருமானின் நிக்கிரகமாகிற இந்த பிராப்தி விரோதியை நீ மகிழ்ச்சியுடனே போக்குவாய், அல்லது அப்படி நீ போக்கிறால் நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம் அப்படிங்கிறத அங்கே வந்து திரவாய் மகிழ்ந்துன்னு சொல்கிறார். கந்தங்கமழும் குழலின்னு இந்த பாசுரத்தில் வந்திருக்கிறதுனாலே பூம் பூம்யை நமஹா என்பதான குருவாக்கிய பரம்பரையினுடைய அந்த பூமி பிராட்டியை பற்றி உத்கோஷிப்பதான இது, பூதேவியை பற்றியதான வாக்கிய குரு பரம்பரையை இந்த இடத்திலே சொல்லப்பட்டதாக நாம் கொள்ள வேணும். சரி, ஆண்டாள் தான்
பூமி பிராட்டின் அம்சமாச்சே, அப்போ தன்னையே தானே எழுப்பிக்கிறாளா? இது என்னது இது? சரி, இந்த ஆழ்வாராச்சாரியார்களை எழுப்புறதுன்னு ஒரு பத்ததி வச்சுன்னு பண்ணிட்டு வரா. சரி, தன்னைத்தானே யாராவது எழுப்பிப்பாளா? இன்னொருத்தர் வேணால் எழுந்திரி எழுந்திரின்னு எழுப்ப முடியும். தன்னைத்தானே எப்படி எழுப்பிக்க முடியும்னா, அஸ்மத் ஆச்சாரியன் அடியன் இந்த கேள்வியை கேட்டபோது அத்தி அற்புதமாக ஒரு காரணம் சொன்னார். இப்போது இந்த மார்கழி மாதம் சீக்கிரம் 4 மணிக்கு ஏந்துக்கணும்னு அலாரம் வச்சுன்னு படுத்துக்கிறியா இல்லையா? ஆமாம். அது அது அடித்த உடனே ஏந்துக்கிறியா இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி தான் எழுந்து கொள்ள, தன்னையே தான் எழுப்பிக்கொள்ள ஆண்டாளாலே வைக்கப்பட்ட அலாரம் இது அப்படி வச்சுக்கோ போ அப்படின்னார். ரொம்ப கன்வின்சிங் ஆன்சர். அந்த மாதிரி அந்த ஆண்டாள் தனக்குத்தானே தன்னைத்தானே எழுப்பிக்கொள்ள வைத்து கொண்ட அலாரம் இது அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாசுரம் உகாரத்தில் ஆரம்பிக்கிறதுனாலே பிராட்டி புருஷகார பூதை, இவள் இல்லாமல் மோக்ஷம் என்பது நமக்கு ஒரு காலமும் சித்திக்க வாய்ப்பில்லை. அவனை எம்பெருமானை உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் அப்படின்னு சொல்லிருக்கிறதுனாலே அவ்வளவு பலிஷ்டனான அவ்வளவு சர்வஜனான சர்வசக்தித்துவம் உள்ளதான எம்பெருமானை நாம் பயப்படாமல் அணுகும்படியான ஒரு நல்ல அணுகுமுறையை காட்டியிருக்கிறது இந்த பாசுரம்னு சொல்லி இந்த பாசுரத்தை அடியன் தலை கட்டிக்கிறேன். சதமகமணி நீலாசாருகல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரண மீத அங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழகவிரிதிராகிருஷ்டநாதா விலசதி கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா கவிதார்கிஹ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.